வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நம்ம கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியாம இருக்கு. சோ அந்த மாதிரி தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்குங்க. ஒரு திரைப்படத்துக்கு திரைக்கதை வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம திரைக்கதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட கதையை யோசிச்சோ இல்ல எழுதியோ வச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் சீன் பை சீனா ஒரு ஆர்டர் நம்ம எழுத ஆரம்பிப்போம். அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டரை பத்தின டீடைல்ஸ முதல்ல தெளிவா எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டா எழுதுங்க. நம்ம கதைய ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தாவே எத்தனை முக்கியமான கேரக்டர் இருக்காங்க, எத்தனை சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டரை ஒரு ஓரமா வச்சுட்டு முக்கியமான கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுத ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன், ஹீரோ அம்மா, ஹீரோ அப்பா, இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே அதிக சீன்ல டிராவல் பண்ணுவாங்க. இந்த அதிக சீன்ல டிராவல் பண்ணக்கூடிய கேரக்டரோட பேர் எல்லாமே ஒரு பேப்பர்ல தெளிவா எழுதுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு பேப்பர்ல கேரக்டரோட டீடைல்ஸ தெளிவா எழுதிக்கலாம். இப்போ நாம ஹீரோவை பத்தி கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதுறோம் அப்படின்னா அவன் யாரு, என்ன பண்றான், என்ன வேலை செய்யறான், இல்ல நல்லவனா கெட்டவனா, இல்ல வேற எதுவும் பண்றானா அப்படின்ற டீடைல தெளிவா எழுதிக்கிறது ரொம்பவே நல்லது. உதாரணத்துக்கு நம்ம கதையில ஹீரோட பேர் குமார் அப்படின்னா, குமார் பெண்களை தெய்வமாக மதிப்பவன், பெண்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் முதல் ஆளாக வந்து அவர்களை காப்பாற்றுவான், அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவன், அதே போல உதவி என்று யாரிடமும் கேட்க கூச்சப்படுவான். இதே போல அவனோட டீடைல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே தெளிவா ஒரு ஆர்டரா எழுதிக்கணும். அப்பதான் நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது அவனோட கேரக்டரை பத்தின ஒரு ஆழமான டீடைல்ஸ் நம்ம வடிவமைக்க முடியும். இந்த கேரக்டர் ஸ்கெட்ச்ல மூணு பிரிவு இருக்கு. நம்பர் ஒன், கேரக்டரோட குணாதிசயம், அதாவது அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா இந்த மாதிரி. நம்பர் டூ, கேரக்டரோட ப்ரொஃபஷன், அதாவது அவன் படிக்கிறானா இல்ல வேலைக்கு போறானா இல்ல ஊர் சுத்துறானா. உதாரணத்துக்கு அவன் படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன படிக்கிறான் அதை பத்தின டீடைல்ஸ். நம்பர் த்ரீ, கேரக்டரோட ஹாபி மற்றும் இன்வால்மெண்ட், அதாவது அவன் டெய்லி எங்க போறான், என்ன விளையாடுறான். உதாரணத்துக்கு அவன் கோயிலுக்கு போறான் அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ். அதே போல கிரிக்கெட் விளையாடுறான் அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ். இந்த மாதிரி மூணு பிரிவா பிரிச்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே போலதான் ஒவ்வொரு முக்கியமான கேரக்டருக்கும் கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதணும். அப்பதான் நம்ம சீன் எழுதும் போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தை நம்ம உருவாக்க முடியும். நிறைய உதவி இயக்குநர்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த கேரக்டர் ஸ்கெட்ச பத்தினா டீடைல்ஸ் வந்து எழுத மாட்டாங்க. ஏன் எழுதல அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, எனக்கு எல்லாமே மைண்ட்ல இருக்கு, நான் எழுதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கொடுப்பாங்க, கொடுத்து படிக்க சொல்லும் போது நம்ம அதை படிச்சோம் அப்படின்னா எல்லா முக்கியமான கேரக்டருக்கும் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து அந்த கேரக்டரோட குணாதிசயங்கள் வந்து இருக்கவே இருக்காது. கடமைக்கு அந்த சீன்ல வருவாங்க, டைலாக் பேசுவாங்க, அதோட முடிச்சிடும். சோ இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட போர்ஷனும் துண்டு துண்டா இருக்குமே தவிர அந்த கேரக்டரோட குணாதிசயங்கள் வந்து ஒட்டவே ஒட்டாது. நீங்க எந்த அளவுக்கு உங்க ஸ்கிரிப்ட்ல உள்ள கேரக்டரை வடிவமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய படம் வந்து சிறந்த படமா அமையும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. போல சில உதவி இயக்குநர்கள் தயாரிப்பாளர் கிட்ட ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க. அப்படி கதை சொல்லிட்டு இருக்கும் போது தயாரிப்பாளர் குறுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த கேரக்டரோட டீடைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த உதவி இயக்குநர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடுமாறிடுவாங்க. ஒரு செகண்ட் கழிச்சுதான் யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த கேரக்டரை பத்தி டீடைல் சொல்லுவாங்க. நீங்க ஆல்ரெடி கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தடுமாற்றம் உங்களுக்கு வரவே வராது. அதனால ஒவ்வொரு உதவி இயக்குநர்களும் உங்க திரைப்படத்துக்கான கதையை நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி கேரக்டர் ஸ்கெட்ச் வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டா எழுத ஆரம்பிங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, கேரக்டர் ஸ்கெட்சை பத்தி நான் சொன்ன டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.